அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். பட்டாசுகளோடும் மத்தாப்புகளோடும் இனிப்புகளோடும் சிரித்த முகத்தோடனும் வரவேற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து மகிழ்வது உங்கள் ஆர்கே. தீபாவளி எதுக்காக கொண்டாடணும், தீபாவளி அன்னைக்கு ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க, தீபாவளியில என்னெல்லாம் பண்ணணும், இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கும்ல. இந்த சந்தோஷத்துடனே, இந்த உற்சாகத்துடனே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தருவதற்காக மரியாதைக்குரிய ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நம்மோட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆதித்ய சேனலில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும், நிகழ்ச்சியை நல்ல முறையில் தொகுத்து வழங்குற நண்பர் சகோதரர் ஆர்கே அவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்ப எத்தனையோ பண்டிகைகள் இருக்கு, கார்த்திகை இருக்கு, பொங்கல் இருக்கு, ஆனா வீட்டுல ஏதாவது ஒரு சந்தோஷம் நடந்துருச்சுன்னா என்னப்பா உங்க வீட்டுல தீபாவளியா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இந்த தீபாவளிக்கு என்ன சார் வித்தியாசம், என்ன மற்ற பண்டிகைகளுக்கும் தீபாவளிக்கும் என்ன சிறப்பு? அதாவது நரகத்துக்கு ஒப்பான கஷ்டங்களையும் தேவையில்லாத தொந்தரவுகளையும் நல்ல மனுஷாளுக்கு தேவையில்லாத துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த உலகத்தில் வந்து நல்லது அப்படிங்கிற விஷயத்தை தள்ளி வச்சுட்டு கெட்டதை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற நரகாசுரன் அப்படிங்கிற கொடூரமான அந்த அரக்கனுக்கு வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் வந்து ஏற்படுத்திய நாள் வந்து தீபாவளி. இந்த அரக்கனை வந்து எப்படியாவது நம்ம வந்து அதாவது திருத்தணும்னு முயற்சி பண்றோம், திருத்த முடியல. திருத்த முடியாதவங்க வந்து நம்ம ஏதாவது வகையில் மரணம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மரணம் கொடுக்கும் பொழுது அந்த நரகாசுரன் கேட்கிறாரு, கடைசி ஆசைன்னு கேட்போம் இல்லையா, அந்த கடைசி ஆசையை அவர் என்ன கேட்கிறாரு, நான் இறந்த தினத்தை சிறந்த தினமாக மக்கள் கொண்டாடணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதனால் வரையில் தொடர்ந்து தொந்தரவு தான் கொடுத்துட்டு இருந்தேன், கெட்டது மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லது பண்ணல. அதனால இனி இப்போ வந்து என் மரணம் வரக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு ஒரு புத்தி வந்திருக்குது, ஞானோதயம் வந்திருக்குது. நான் கேட்கக்கூடியது, இதுவரையில் நான் செய்த தவறுகளை எல்லாம் நீங்கள் மன்னிச்சுக்குங்க, ஆனால் நான் இறந்த இந்த தினத்தை வந்து கண்டிப்பாக சிறந்த தினமாக மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு புண்ணியத்தை கொடுங்க அப்படின்னு பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார் சிவபெருமான் கிட்ட. அதனால அந்த தினத்தை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். எதனால, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டொழிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக தீபாவளியை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த தீபாவளி வந்து சில பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காங்க. அப்படின்னா காலையில வந்து விடிய காலையில எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும்னு சொல்றாங்களே, ஏன் தீபாவளி அன்னைக்கு மட்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும்? அதாவது பொதுவாகவே மற்ற நாள் எந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த காரியத்தை பற்றி சிந்திங்க அப்படிங்கிறது. அந்த காரியத்தை செய்யறீங்களோ இல்லையா சிந்திக்கலாம் இல்லையா, இப்போ நேர்முக தேர்வு போகணும் வைங்களே, காலையில் 10 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க, அப்போ நேர்முக தேர்வு காலையில் 4 மணிக்கு போக முடியாது. ஆனால் 10 மணிக்கு போகக்கூடிய அந்த நேர்முக தேர்வு பற்றிய சிந்தனைகளை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது அந்த நேர்முக தேர்வில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஜீவனாம்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்குது. இது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் தீபாவளி என்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பாகவே எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சிக்கு எண்ணெய் வச்சு அதற்கப்புறம் குளிர்ந்த நீரில் அல்லது வெதுவெதுப்பான நீரில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுடைய பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடு. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளாக கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சன்னிதானத்துக்கு கோயிலுக்கு சென்று கடவுள் நமஸ்காரம் வச்சுக்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்காங்கல்ல சார், ஏன் தீபாவளி அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்? அதாவது நம்ம பொதுவாகவே ஒரு வீட்டில் துக்கம் நடந்ததுன்னு வைங்களே, நம்ம நல்ல நாளில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லியாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறனால சொல்கிறோம். ஒரு துக்கம் நடந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அது அந்த மறுநாளோ 3வது நாளோ உச்சிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை, சில வீடுகளில் நெய் கூட வச்சு நெய் அரப்பு வச்சு குளிப்பாங்க, இந்த மாதிரி வழக்கம் வந்துட்டு இருக்கும். தீபாவளிக்கு ஏன் வந்து கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக்குது அப்படின்னா, இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கு கூடிய கெட்டதெல்லாம் ஒழிஞ்சு இருக்கிறனால அந்த அன்னைக்கு உச்சிக்கு எண்ணெய் வை அப்படிங்கிறது. சாதாரண உச்சிக்கு எண்ணெய் வைக்கும் பொழுது அது நல்லெண்ணெய் வச்சீங்கன்னா நல்லெண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய் வைக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் தான், 5 எண்ணெய் கலந்து வைக்கும் பொழுது 5 எண்ணெய் தான். ஆனால் தீபாவளி அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உச்சிக்கு எண்ணெய் வச்சீங்கன்னா அந்த எண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் மட்டுமல்ல ஆன்மீக உண்மையாக இருந்துட்டு இருக்குது. வெறுமனே தேங்காய் எண்ணெயாக இருந்தால் கூட, வெறுமனே நல்லெண்ணெயாக இருந்தால் கூட அந்த எண்ணெயில் மகாலட்சுமி அம்சம் வந்துட்டு இருக்குது, மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது. எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சால் மட்டும்தான். நீங்கள் 10 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது
வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிற எண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு அம்சம் வந்துட்டு இருக்குது. அதே பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிற நீர் வெந்நீராக இருந்தாலும் தண்ணீராக இருந்தாலும் கங்கை நீருக்கு ஒப்பான மிகப்பெரிய அம்சம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அதாவது எவ்வளவோ நதிகள் இருந்தால் கூட கங்கை நதியை வந்து 33 கோடி தேவர்களும் பார்க்குறாங்க. பொதுவாகவே நீர் அப்படிங்கிறது வந்து பஞ்சபோதத்தில் மிக மிக முதன்மையானதாக இருந்துட்டு இருக்குது. அந்த நீரை வந்து 33 கோடி தேவர்கள் பார்க்கக்கூடிய அருகதை இருந்துட்டு இருக்குது, அனுகிரகம் வந்துட்டு இருக்குது. ஆனால் கங்கையில் இருக்கக்கூடிய அந்த நதி நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கையில் இருக்கக்கூடிய அந்த கங்கைக்கு வந்து சிவபெருமானுடைய அனுகிரகம் சிவபெருமானுடைய பார்வை இருக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருந்தது. பிரம்ம முகத்தில் மட்டும் பார்க்குறாரு அப்படிங்கிறத விட எந்த நேரத்திலும் கங்கையை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு கங்கைக்கு இருக்கிறதுனால தான் அந்த கங்கையில் வந்து ஸ்நானம் பண்ணணும், கங்கையில் நீராடணும், கங்கையில் வந்து குளிச்சோம் அப்படின்னா நம்ம பாவம் போகக்கூடிய வழி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி தீபாவளி என்று நீங்கள் சுடுதண்ணியோ பச்சைத்தண்ணியோ எதில் குளித்தாலும் அந்த நீரில் வந்து கண்டிப்பாக கங்கை நீருக்கு உண்டான மிகப்பெரிய புனிதம் இருக்கிறதுனால பிரம்ம முகூர்த்தம் முடிவதற்குள்ளேயே நீங்கள் குளிச்சுக்கங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஐயா, அதே போல் தீபாவளினா பட்டாசு வெடிக்கணும், மொத்தம் பிடிக்கணும்னு ஒரு கலாச்சாரம் நமக்கு வந்திருக்குல்ல. சரி, இப்போ இந்த பட்டாசு வெடிக்கிறதுனுடைய சாரம் என்ன? பொதுவாக நானே சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் காசை கறியாக்கோன்னு நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக சின்ன வயசாக இருந்தாலும் வாழ்ந்து முடிந்த பெரியவராக இருந்தாலும் இளம் வயதாக இருந்தாலும் தீபாவளி என்று கண்டிப்பாக ஒரு சிறு பட்டாசாவது, ஒரு கொள்ளு பட்டாசாவது அல்லது கம்பி மத்தாப்பாவது கொளுத்தணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்ருக்குது. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெட்ட விஷயங்களை விட்டொழிக்கக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு நெருப்பு வைக்கக்கூடிய பொறுப்பு இந்த தீபாவளிக்கு கூடிய சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பட்டாசு கொளுத்தணும். ஆனால் நிறைய பேர் வந்து பட்டாசு தான் கொளுத்துறோம். அதாவது கட்டுக்கட்டாக வாசலுக்கு முன்னாடி கோலம் போடுறத விட கட்டுக்கட்டாக பட்டாசு வாங்கி பட்டாசு பேப்பர் நிறைய இருந்துருந்தீங்களே வாசலில் அது ஒரு கௌரவமாக நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது, வெறுமனே பட்டாசு கொளுத்துறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய அகம்பாவமோ அல்லது முன் கோபமோ அல்லது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் இல்லையா, அந்த கெட்ட பழக்கத்தை விட்டொழிக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை உங்களோட மனசில் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டாசு வெடிச்சிங்க அப்படின்னா அந்த கெட்ட பழக்கம் உங்களை வந்து கைவிட்டு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும். அதில் தான் பட்டாசு வெடிக்கணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே போல் இப்போ தீபாவளின்னா காலையில் முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் வந்து காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு பெண்கள்லாம் கோலம் போடுவாங்க, போட்டு ஹாப்பி தீபாவளின்னா எழுதி வைப்பாங்க. இன்றைக்கி நைட்டே கோலம் போட்டு வச்சிடுறாங்க, மறுநாள் காலையில் இருக்கும் அப்படின்னு, இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே கோலம் அப்படிங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் போடுவது தான் சிறப்பான விஷயமா இருக்குது. அதுவும் அரிசி மாவில், வெறும் பேப்பர்லேயோ அல்லது வேறு வகையான மாவுகளையோ இல்லை வேறு வகையான பொடியில் வந்து கோலம் போடுவதை விட கலர் பொடியில் வந்து கோலம் போடுவதை விட நீங்கள் வந்து அரிசி மாவில் கோலம் போடுவது சிறப்பாக இருக்குது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் அரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னா தான் அந்த அரிசி மாவை ஏதாவது ஒரு எறும்பு சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் 100 அந்தனருக்கு தர்மம் பண்ண மாதிரி அன்னதானம் பண்ண மாதிரியான ஒரு புண்ணியம் கிடைக்குதுங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே போல் இந்த ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி பௌர்ணமிக்கு வந்து சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, சிவபெருமானுக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. ஐப்பசி அமாவாசை வந்து தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு, ஐப்பசி அமாவாசைக்கு என்ன சிறப்பு? பொதுவாகவே ஐப்பசி அப்படிங்கிறது எப்பசியாக இருந்தாலும் அப்பசியை தீர்க்கக்கூடியது ஐப்பசி அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ் மாதம் சொல்லி வச்சுருக்கு. அதே மாதிரி கேரளா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலையாள நாட்டில் வந்து இந்த ஐப்பசி மாதத்தை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய பகவான் நீச்சமாகக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் ஐப்பசி மாதம் முழுவதும் வந்து எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு சூரிய பகவான் நீச்சமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்காக ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி என்று சிவபெருமானுடைய வழிபாடு. ஒரு குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கு மனோதைரியம் வேணும் இல்லையா, அந்த மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஐப்பசி மாதம் முழுவதும் துலா ராசியில் இருக்கிறதுனால நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிடுறாரு. அப்படி நீச்சம் பெற்ற அந்த அமைப்பில் வந்து நீங்க பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு யம பயம் போக்கும் சிவபெருமானுக்கு அன்னதானம் பண்ணக்கூடியது, அன்னாபிஷேகம் பண்ணக்கூடியது. இப்போ நிறைய வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது, ஜீவனம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூழல் உள்ளவங்க சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியில் வந்து அன்னாபிஷேகம் பண்ணுறது சிவபெருமானுக்கு பண்ண முடியாமல் இருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருவருக்கு வந்து தயிர் சாதம் வாங்கி கொடுத்தாலே போதும், ஏதாவது ஒரு வகையில் சாப்பாடு வாங்கி தரலாம் அல்லது வெறும் தயிர் சாதம் வாங்கி கொடுத்தால் கூட இந்த ஐப்பசி மாத அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி எத்தனையோ பௌர்ணமி வந்தாலும் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு சிவபெருமானுக்கு உகந்த ஒரு சிறப்பு இருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறோம் ஒன்று. அதே மாதிரி ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளின்னு வருது இல்லையா, அதாவது கெட்ட பழக்கம் நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கெட்ட பழக்கத்தை விடணுங்கிற முயற்சி பண்ணியும் அது விட முடியாது
தெரியாம இருந்திருவீங்களே, அந்த கெட்ட பழக்கத்தை விட்டொழிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ஐப்பசி மாசம் அமாவாசைக்கு இருக்கிறதுனாலதான். அந்த ஐப்பசி மாச அமாவாசை அன்னைக்கு தான் இந்த உலகத்தை பிடித்த பீடை, அந்த கெட்டவன் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கு நரகம், அந்த நரகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நரகாசுரன் வந்து அழிந்த தினமா இருக்கிறதுனால, உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் ஒழிந்த தினமா மாறுறதுக்காக இந்த தீபாவளி என்று அமாவாசை என்று தீபாவளி வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அருமைங்க அருமை, இவ்வளவு நேரம் அவங்களுடைய பேச்சுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய நரகத்தை அழித்து சொர்க்கத்தை காட்டக்கூடிய நாள் இந்த தீபாவளின்னு, இந்த தீபாவளியில ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு உற்சாகமான ஒரு உரையாடலா இருந்தது. நீங்க வந்தமைக்கும் இந்த தீபாவளி தினத்துல அத்தனை பேருக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி. இதே போல நல்ல சிந்தனையாளரோடு, சுவாரஸ்யமான மனிதரோடு, புதிய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி.